எல்லாருக்கும் பெரிய வணக்கம் அண்ட் குட் ஈவினிங். இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், மேக்சிமம் ட்விட்டர்ல என்ன விஷயம் நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, எப்படி எப்படின்னா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி, என்ன மேட்ரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒன் சைடு ஃபேன் பேஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா, நம்ம சூர்யா சாரா சீரியல் அண்ட் விஜய் சாரா சீரியல் இவங்களுக்கு எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா, இந்த 2020 அவங்களோட மொமெண்ட் அப்படின்றது கொஞ்சம் ஹை லெவல்ல இருந்துச்சு. ஓகேங்களா, நம்ம விஜய் சாரா ஒரு சைட்ல இருந்து விட்ட ஒரு செல்ஃபியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சூரரை போட்டு இந்த படத்தோட ஹேஷ்டாகா இருக்கட்டும், இது பாத்தீங்கன்னா பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி அவங்களோட ஃபேன்ஸ் வந்து எல்லாரும் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கா நம்ம அஜித் சார் ஃபேன்ஸ் வந்து சும்மாவா இருப்பாங்க, இது முன்கூடியே பிளான் பண்ணதுதான், பட் ஸ்டில் அது இன்னைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்கல. அப்படி இருக்கல T20 சீரியஸ் நம்ம IPL இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு தெரியும் நினைக்கிறேன். இன்னையோட கம்ப்ளீட் ஆச்சு, நம்ம இந்தியா 2 ஜெயிச்சு கப்புன்றத வாங்கிட்டாங்க. அந்த கப்பு யாரு கொடுத்துட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம விராட் கோலி கையில கொடுத்துருந்தாங்க. நம்ம விராட் கோலி யார்கிட்ட கொடுத்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கதான் மேட்டு, நம்ம மனுஷன் வந்து நம்ம ஹார்ட் அப்படியே பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லணும், விராட் கோலி மனுஷன் நான் சொல்றேன். ஓகேங்களா, நம்ம நட்ராஜன் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா, அவங்க கையில அந்த சீரியஸ்க்கான கப்பை கொடுத்து அப்படி கெத்தா ஒரு ஸ்டில வந்து நம்ம தலை நட்ராஜன் அவர் வந்து கொடுத்திருந்தாரு. உண்மையிலே பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து, தமிழ்நாட்டுல இருந்து போன ஒருத்தர் எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம அவரோட முழு திறமையை வச்சுதான் போயிருக்காரு. ஓகேங்களா, அதுக்கான ஒரு வழிகாட்டியா நம்ம சேவாக்கு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவரை வந்து மெருகேற்றி உள்ள கொண்டு வந்தது நம்ம எனக்கு தெரிஞ்சு வார்னர் அவர் தான் சொல்லணும். ஓகேங்களா, அப்படி இருக்கல நம்ம நட்ராஜன் அவருக்கு அடுத்தடுத்த போட்டிகள்ல ஒரு பெரிய ஃபியூச்சர் அப்படின்றது இருக்கு அப்படின்றத மாற்றுக்கிறது கிடையவே கிடையாது. ஓகேங்களா, இப்படி இருக்கல நம்ம நட்ராஜன் அவரை வாழ்த்தி நம்ம அஜித் சார் ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, சும்மா எப்படி சொல்றது, தமிழ்நாட்டை தாண்டுனா இப்படின்னு நிறைய வாய்கள்லாம் பேசிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா, அஜித் சார் ஹேட்டர்ஸ் சொல்றேன். அப்படி இருக்கல இப்போ ஆஸ்திரேலியா இருக்கு தெரியுமா, ஆஸ்திரேலியா அதனா இங்க இருக்குன்னே பாதி பேர் கேட்பாங்க. அப்படி இருக்கல அந்த சிட்னி அப்படின்ற ஒரு கிரவுண்ட் இருக்கு, அங்க பாத்தீங்கன்னா நம்ம அஜித் சாரோட ஃபேன்ஸ் ஓகேங்களா ஒரு கட் அவுட் பேனர்ன்றதை அடிச்சு கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி போட்டு வேற லெவல்ல நம்ம நட்ராஜன் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் விஷஸ் வந்து நம்ம அஜித் சார் ஃபேன்ஸ் சைட்ல இருந்து கொடுத்துருந்தாங்க. உண்மையிலேயே பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, அண்டு அதை பார்க்கவே ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் கிடைச்சிச்சு. என்ன சொல்றது, அந்த தமிழ்நாட்டை தாண்டினா அவங்க என்ன ஆனால் இருந்தீங்கன்னா வாங்கப்பா சொல்லுங்கப்பா திரும்பவும் அந்த வார்த்தை என்ன கேட்கணும் போல தோணுது எனக்கு, சொல்லுங்க. ஓகேங்களா, நீங்க சொல்லணும் என்ன சொல்லணுமோ சொல்லிட்டே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, அப்படி இருக்கல நீங்க பேசுங்க பேசிக்கிட்டே இருங்க, உங்களால பேச மட்டும்தான் முடியும் அப்படின்றதையும் நான் வந்து இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நட்ராஜன் பிரதர் நீங்க அடுத்தடுத்த லெவலுக்கு போவீங்க கண்டிப்பா, உங்களுக்கு நம்ம சேனல் சார்பாக பெரிய விஷஸ் அண்ட் அஜித் சார் ஃபேன் சார்பாகவும் உங்களுக்கு நிறைய விஷஸ் வந்துட்டு இருக்கு, ஐ இன்க்ளூடிங் மீ. ஓகேங்களா, வாழ்த்துக்கள். அண்ட் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காவது, நான் மேக்சிமம் எல்லாத்துக்கும் நட்ராஜன் அவங்களை பத்தி தெரியும், பட் ஸ்டில் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எனக்கு என்ன மைண்ட்ல என்ன தோணுதோ அதை பத்தி பேசலாமா அப்படின்னு சொல்லி உங்க யாருக்காவது ஓகே அப்படின்னு சொன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, கண்டிப்பா பேசலாம். ஓகேங்களா, வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, யார் யார் அந்த கட்டவுட்டை பார்த்தீங்க, உங்களோட ஃபீலிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா, நன்றி.